ஹாய், வெல்கம் டு ஆல். நான் என்னுடைய பேர் தினேஷ். நான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அப்புறம் கான்ஸ்டியூஷன், சிஆர்பிசி, சிபிசி, நிறைய சப்ஜெக்ட் எல்லாமே. லா சப்ஜெக்ட் வந்து தமிழில் ரொம்ப ரேரான சேனலில் தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நான் இனிமேல் லா சப்ஜெக்டை போடலான்ட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிற சப்ஜெக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. இது வந்து எக்ஸாம் பர்பஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பெரும்பாலும் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப வீடியோ லாங்காக இருந்தால் உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. இன்றைக்கி நம்ம வந்து மொத்த 5 செக்ஷன் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி, ரைட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு பொதுவாக 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட் பார்ட் என்னென்னா ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், செக்ஷன் 1-55. செகண்ட் பார்ட் என்னென்னா ஆன் ப்ரூஃப், அதாவது மெய்ப்பிப்பு ஆர் நிரூபணம், செக்ஷன் 56-100. தேர்ட் பார்ட் என்னென்னா ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது சாட்சியத்தை முன்னிலைப்படுத்துதல் மற்றும் அதனுடைய விளைவு, சாட்சியத்தை சமர்ப்பிச்சா என்ன விளைவு, செக்ஷன் 101-2, செக்ஷன் 167. சரி, இப்போது செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்க? பொதுவாக எல்லா ஆக்ட்லேயுமே செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமன்ஸ்மெண்ட். என்ன ஷார்ட் டைட்டில்? ஷார்ட் டைட்டில் தான் அந்த ஆக்ட் என்ன பேரோ அதே பேர், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். This act may be called the Indian Evidence Act 1872. அது தான் ஷார்ட் டைட்டில். எக்ஸ்டெண்ட் என்ன? டு ஹோல் ஆஃப் இந்தியா. ஆஃப்டர் 2019 இந்த ஹோல் ஆஃப் இந்தியான்றது எல்லா ஆக்ட்லேயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொவிஷனாக வந்து உட்காந்துக்கிச்சு. ஏன்னா 2019க்கு அப்புறமா தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ணப்பட்டுருச்சு. அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்த சட்டங்கள், இந்திய சட்டங்கள் இனிமேல் பொருந்தும். கமன்ஸ்மெண்ட் எப்போன்னா 1-9-1872. இந்த நாட்லேருந்து தான் கமெண்ட்ஸ் ஆச்சு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சரி, இதுதான் செக்ஷன் 1. பட் ப்ளஸ் இந்த செக்ஷன் 1லேயே இன்னொரு விஷயங்கள் சொல்லிருக்காங்க. இந்திய சாட்சி சட்டம் எது எதுக்கு பொருந்தும், எது எதுக்கு பொருந்தாது? ஃபர்ஸ்ட் எது எதுக்கு பொருந்தோம்னா ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங், எல்லா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்க்கும் இது பொருந்தும். பட் கோர்ட் மார்ஷலாக இருந்தால் மட்டும், கோர்ட் மார்ஷல்னால் ஒன்றும் இல்லை, ராணுவ நீதிமன்றம், ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட். இதற்கு கீழே, இந்த ஆக்டுக்கு கீழே வராத கோர்ட் மார்ஷலுக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தும். ஆனால் இந்த ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் கீழே ஒரு கோர்ட் இருக்குன்னா அந்த மாதிரி ராணுவ நீதிமன்றங்களுக்கு இந்திய சாட்சி சட்டம் பொருந்தாது. ப்ளஸ் வேற எதுக்கு தான் பொருந்தாது? ஆர்பிட்ரேஷனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அதே மாதிரி அஃபிடேவிட்டுக்கு பொருந்தாது. அஃபிடேவிட்ன்றது பேசிக்காக ஒரு சாட்சியம் தான். அஃபிடேவிட் இஸ் அன் எவிடன்ஸ், பட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வில் நாட் அப்ளை டு அஃபிடேவிட்ஸ். அதே மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்ஷன், டொமஸ்டிக் என்கொயரிஸ், இந்த மாதிரி என்கொயரிஸ், டிபார்ட்மெண்டல் என்கொயரி, டொமஸ்டிக் என்கொயரி அண்ட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ், இது எதுக்குமே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாது. ட்ரிபுனலுக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாது. அவ்வளோதாங்க செக்ஷன் 1. செக்ஷன் 2 முக்கியமான செக்ஷன், ஏன்னா அந்த செக்ஷன் ரிப்பீல்டு, அதுலேருந்து கேஸ் கொஸ்டின்ஸ் எதுவும் வராது. அதே மாதிரி அந்த செக்ஷன் 2 பார்க்குறதும் வேஸ்ட்டு தான். செக்ஷன் 3 அது இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு வார்த்தைக்கும் உள்ள டெஃபினிஷன்ஸ். செக்ஷன் 4, செக்ஷன் 5 நான் பின்னாடி வரேன். செக்ஷன் 3ல 10 விதமான வார்த்தைகளுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன 10 வார்த்தைகள்? கோர்ட், ஃபேக்ட், ரெலவெண்ட், ஃபேக்ஷன் இஷ்யூ, டாக்குமெண்ட், எவிடன்ஸ், ப்ரூவ்ட், டிஸ்ப்ரூவ்ட், நாட் ப்ரூவ்ட் அண்ட் இந்தியா. இந்த 10 வார்த்தைகளுக்கு தான் விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ஸ்னா என்ன? ஃபேக்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கோர்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். கோர்ட்னா இன்க்ளூஸ் ஜட்ஜஸ் அண்ட் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் எனி பர்சன் லீகலி ஆத்தரைஸ்டு டு டேக் எவிடன்ஸ், அதாவது சாட்சியம் கலெக்ட் பண்ணுற எந்த ஒரு லீகலி ஆத்தரைஸ்டு நபரும் கோர்ட்டு தான். அதே மாதிரி பேசிக்காக கோர்ட்டுனால இன்க்ளூஸ் ஜட்ஜஸ் அண்ட் மெஜிஸ்ட்ரேட். ஆனால் இங்கே எக்ஸப்ட் ஆர்பிட்ரேஷன் ஒரு வார்த்தை இருக்கும், எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ். இதுதான் செக்ஷன் 3ல சொல்லப்பட்ட கோர்ட்டுக்கான விளக்கம். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்னா என்ன? ஃபேக்ட்னா ஃபேக்ட்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ், அதாவது ஐன் புலன்களால் உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய, இப்போ பாருங்கள் கண், காது, மூக்கு, எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா? இதன் மூலியமாக ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியுது, புரிஞ்சிக்க முடியுதுன்னா காதில் ஒரு விஷயம் கத்துறோம், கேட்குறோம், அதாவது அந்த கத்துறது சமூகம் எப்படின்னா ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறோம். ஸோ சம் பர்சனுக்கு அங்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது எல்லாமே ஃபேக்ட் தாங்க. அடுத்து ரிலவெண்ட். ரிலவெண்ட்டாக என்ன? பேசிக்காக ஒரு விஷயத்து கூட இன்னொரு விஷயம் தொடர்பு பட்டு இருந்துச்சுன்னா அதுதான் ரிலவெண்ட்டாக சொல்லுவோம். ஃபேக்ஷன் இஷ்யூனா டினை பண்ணுவோம், இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம் தான் ஃபேக்ஷன் இஷ்யூவாக வரும். பேசிக்காக பாருங்கள், ஒரு ஏன்றவன் பிஏ கொலை பண்ணதா ஒரு அக்யூசேஷன், அப்போ அக்யூஸ்டு யார்? ஏ தான் அக்யூஸ்டு. ஏ இஸ் அக்யூஸ்ட் ஃபார் மர்டர் ஆஃப் பி. இப்போது ஃபேக்ஷன் இஷ்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, பியோடைய மரணத்துக்கு ஏ தான் காரணமா, அல்லது ஏ பிஏ கொல்லணுன்ற உள்நோக்கம், ஏவுக்கு பில் ஏவுக்கு அந்த உள்நோக்கம் இருந்துச்சா, அல்லது அவன் வந்து அந்த சமயத்தில் அந்த கொலை செய்யப்பட்டதை சொல்கிற அந்த சமயத்தில்
ஏவுக்கு சடன் ப்ரொவகேஷன், அதாவது திடீர்னு கோபமூட்டல் ஏற்பட்டுச்சா, இப்போ பீனால் திடீர்னு கோபமூட்டல் வந்துச்சுன்னா அப்போ அவன் ஏதாவது அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஏதாவது அவனையும் மீறி செய்கிற விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏற்படுத்திருந்துச்சா அப்படின்னு அர்த்தம். இது போக ஏ அந்த சமயத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவன் என்ன செய்கிறான்றதே அவன் தெரியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கொலை செய்ய அவர் காரணமாக இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் யோசிக்கணும். இதுதான் ஃபேக்ஷன் இஷ்யூவாக இருக்கும். அடுத்த டாக்குமெண்ட்னா என்ன? டாக்குமெண்ட்டாக என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு பொருளின் மீது ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னா எவ்ரி திங் வில் கம் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். இப்போது ஒரு பேனாவில் இருக்கிற கம்பெனி நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பென்னில் கொடுக்கப்பட்ட மாண்டெக்ஸ்ன்ற அந்த ஒரு பேர் கூட அது ஒரு டாக்குமெண்ட்டாக பென். ஸோ அந்த மாண்டெக்ஸ்ன்ற அந்த ஒரு ஸ்டிக்கர், அந்த வேர்ட், அந்த பென்னை ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றுது. ஃபேனில் கொடுக்கப்பட்ட அந்த கிராம்ப்டன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த ஃபேனை டாக்குமெண்ட்டாக மாற்றுது. ஸோ இதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டாக என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடில் பக்கத்தில் இருக்கிற மரங்கள் கூட டாக்குமெண்ட் தான். அதில் கூட பாருங்கள், சப்போஸ் அந்த மரங்கள் 1, 2, 3, 4 நம்பர் போட்டிருக்கப்பட்டிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு மஞ்சள் நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அது மேலே செலுத்தப்பட்டிருந்துச்சுன்னா தட் வில் ஆல்சோ ஏ டாக்குமெண்ட். ஆனால் அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் சமர்ப்பிக்க முடிஞ்சால் ஒரு மரத்தை தூக்கிட்டு வர முடியுமா, ஒரு பில்டிங்கை தூக்கிட்டு வர முடியுமா, இந்த மாதிரி சமயத்தில் அதை ஃபோட்டோ எடுத்து அதை கோர்ட்டில் கொடுக்கலாம். இதாங்க டாக்குமெண்ட். செக்ஷன் 3 கிளாஸ் 18 ஆஃப் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்லையும் டாக்குமெண்ட்டுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 29 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்லையும் டாக்குமெண்ட்டுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ எவிடன்ஸ்னால் என்ன பேசிக்காக, எவிடன்ஸ்க்கான டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மேட் பிஃபோர் த கோர்ட் பை த விட்னஸஸ். இதுதாங்க சாட்சி, இதுதான் எவிடன்ஸ். இப்போ அது மேபி ஓரலாகவும் இருக்கலாம், டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம். சரி, இப்போது நாட்டு புரூடுனா நெய்த ப்ரூவ்ட் நாட் டிஸ்ப்ரூவ்ட், அது வந்து ப்ரூவ் பண்ணவும் இல்லை கோர்ட்டுக்கு, அது உண்மைன்ற அனுமானமும் தரல, உண்மை இல்லைன்ற அனுமானமும் தரல. உண்மைன்ற அனுமானம் தந்துச்சுன்னா அது ப்ரூவ்டாகவும், உண்மை இல்லைன்ற அனுமானம் தந்துச்சுன்னா அது டிஸ்ப்ரூவ்டாகவும் நிரூபிக்கப்படவே இல்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை, அதாவது ப்ரூவ் பண்ணவும் இல்லை டிஸ்ப்ரூவ் பண்ணவும் இல்லைன்னா அது நாட் ப்ரூவ்டாகவும் இருக்கும். இந்தியானா என்னங்க? இந்தியா மீன்ஸ் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நம்ம 2019 அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் கூட இன்னும் எவிடன்ஸ் ஆக்டில் இதை மாற்றவில்லை. நிறைய ஆக்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இன்னும் மாற்றம் கூட இருக்காங்க. சரி, செக்ஷன் 4 என்ன? மூன்று விதமான ப்ரிசம்ஷன், மே ப்ரிஷ்யூம், ஷல் ப்ரிஷ்யூம் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். மே ப்ரிஷ்யூம்னா ஒரு கோர்ட்டில் ஒரு ஃபேக்டை மே ப்ரிஷ்யூம்னு இருக்குதுன்னா அந்த ஃபேக்டை நம்பலாம், ஆனால் கோர்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாட்சியம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஷல் ப்ரிஷ்யூம்னா அதை வந்து ஷெல் பிரஷ்யமாக தான் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கோர்ட்டு எவிடன்ஸ் சாட்சியத்தை நீங்கள் நிரூபிங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. ஆனால் அந்த அனுமானம் எப்போ டிஸ்ப்ரூவ் பண்ணப்படுதோ அப்போ மாற்றப்படலாம். அந்த ஃபேக்டை டிஸ்ப்ரூவ் பண்ணி வேறு ஒரு ஃபேக்ட் வருதுன்னா அப்போ கோர்ட்டு ஓகே இது வந்து ஷெல் பிரஷ்யம் கிடையாது, ஏன்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா கோர்ட்டு சாட்சியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே முடியாது. அதே மாதிரி அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக சொல்லப்படுற ஒரு விஷயத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் தரவும் முடியாது. கோர்ட்டுக்குள்ளே அந்த ஆல்ரெடி கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக அறிவிக்கப்பட்ட அந்த ஃபேக்டை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புது ஃபேக்ட் கொடுக்க முடியாது. இதுதாங்க கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அதே மாதிரி செக்ஷன் 5 முடிக்க போகிறோம். செக்ஷன் 5 என்ன? ஒரு ஃபேக்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட் பேஸ் பண்ணி தான் எந்த கேஸாக இருந்தாலும் நடக்கும், ஃபேக்ட் இல்லாமல் கேஸே கிடையாது. ஸோ ஒரு எவிடன்ஸ் தர்றதா இருந்தால் அந்த ஃபேக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும், இல்லை அந்த ஃபேக்ஷன் இஷ்யூ ஒன்று இருக்கும் இல்லையா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டை தவிர வேறு எந்த விதத்துலேயும் எந்த விதமான எவிடன்ஸையும் சமர்ப்பிக்க கூடாது. அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ்ன்ற லாஸ்ட் வார்த்தையே செக்ஷன் 5 விளக்கத்தை தருது. அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ்னால் வேறு எந்த விதமான சாட்சியத்தையும், ஒரு தொடர்புடைய சாட்சியம் இல்லாத வேறு எந்த சாட்சியத்தையும் கோர்ட் ஏற்றுக்கக்கூடாது. இதுதான் செக்ஷன் 5. அப்போது எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ஷன் இஷ்யூ அண்ட் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். அவ்வளோதாங்க, இதுதான் செக்ஷன் 5. வேறு எதுவும் இல்லைங்க. நன்றி. நம்ம இந்த வீடியோ இந்த செக்ஷன் இந்த செஷனை வந்து செக்ஷன் 1-5 முடிக்கிறோம். 6-10 பின்னாடி வரக்கூடாது பார்த்து ஜுடிஷியரி, அதுவும் பேசிக்காக ஜுடிஷியல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.